ஜெம்டிவி நேயர்களுக்கு மாமியின் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பொழுதுக்கு நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா சிறுநீரக கல் அடைச்சிருக்கு யூரின் ப்ராப்ளம் இருக்குது அதனால் ரொம்ப கஷ்டப்படுறோம் அவ அவஸ்தப்படுறாங்க அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறது அதுக்கு பிறகு அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் ரிமூவ் பண்ணுவோம் அதாவது சிறுநீரக ப பையில் வந்து கற்கள் அடைச்சுன்னு இருக்குது அதை வந்து ரிமூவ் பண்ணணும்னா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் போயிடுறாங்க இதெல்லாம் வந்து நம்ம பழக்க வழக்கங்களால் வர தப்புகள் தான் நம்மளுடைய அலட்சியம் நம்ம உடம்ப நம்மளே பார்த்துக்கறதில்ல நம்மக்கிட்டயே நமக்கு ஒரு அலட்சியம் வந்துடுது இதனாலலாம் தான் இந்த மாதிரிலாம் இருக்குது சாதாரணமாக நம்மளாம் அப்படி இருக்கக்கூடாது தண்ணி தினம் வந்து எப்பவுமே சாதாரணமாக வெறும் வயத்தில் ஒரு டம்ளர் காலம்பர தண்ணி குடித்தா விதப்பான தண்ணி குடித்தா அது ரெண்டு விதத்தில் நல்லது ஒன்று நம்ம சிறுநீரக பைய ஒழுங்காக வச்சுக்கும் கற்கள் சேராமல் ரெண்டாவது நம்ம அதிக வெயிட்டு போடாமல் கொழுப்பு வேண்டாத கொழுப்பெல்லாம் வெளியில் ஏற்றிட்டு அதை கிளீனாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் நம்ம வெயிட்டை அதுக்காகவும் நம்ம அந்த மாதிரி தண்ணியை வெதவிதப்பான தண்ணியை காலம்பரை வெறும் வயத்தில் குடிக்கலாம் ஆனால் அதை கூட நம்ம செய்கிறதுல அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் காப்பீட்டீ குடிக்கிறோம் அந்த பழக்கத்தை விடணும் முதல்ல அந்த டீ சாப்பிட்ற பழக்கம்ங்கிறதையே நம்ம விட்டுடணும் அந்த மாதிரி செஞ்சுட்டு வ இது செஞ்சோம்னா இது நமக்கு பலன் தரும் ஆனால் அதை நம்ம செய்கிறதுக்கு படுறோம் பிடிக்காமல் இருக்கும் அதனால் ஒரு அலட்சியப்படுத்துகிறோம் அதனால் நமக்கு இந்த மாதிரி வரும் முக்கியமாக காரணம் வந்து சிறுநீரக பையில் வந்து சிறுநீரகம் வந்து சேரும்போது அதை வந்து டைமுக்கு அதாவது அது எவ்வளோ அந்த பையில் வந்து சேர்ந்துடுறதோ அதுக்கு பிறகு அதை நம்ம வெளியேற்றுறதுக்கு பார்க்கணும் அது நம்ம சில பேருக்கெல்லாம் வேலை பலூனால் அவங்க எழுந்து போக முடியாதபடிக்கு போக முடியாமல் அவஸ்தப்படுவாங்க அது அடக்கி 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 அதனால் என்ன ஆகும் அதில் இருக்கிற கனிமங்கள் உப்பு இதெல்லாம் போய் அப்படியே படிஞ்சிடுறது அந்த மாதிரி படிஞ்சிறது தான் நாள்பட 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 கல்லாக கற்களாக மாறிடுறது கல்னால் கருங்கல் செங்கல்லாம் கிடையாது இது இந்த மாதிரி அந்த உப்புக்கள் தான் அந்த மாதிரி சேர்றது அது படியிறது அது வந்து சின்ன சின்னதாக அதுக்கு பிறகு உருண்டை உருண்டையாக கல்லாயிடும் அந்த மாதிரி அதை வந்து அந்த பையிலேயே இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஊதுரமும் தரையாது நமக்கு தெரியவே தெரியாது இன்னும் கேட்டால் வலி வராது எரிச்சல் வராது எதுவுமே வராது ஆனால் அது குழா சிறுநீரக பையிலேருந்து வெளியில் வர குழா இருக்குது பற்றியெல்லாம் அந்த குழால வரும்போது தான் நமக்கு ஆரம்பத்தில் வர ஆரம்பிக்கும் போதே எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிடும் என்ன வரும்னா முதல்ல யூரின் போகிறதே அடக்க முதல்ல அடக்கவே முடியாது யூரின் மீன் அடிச்சு பிடிச்சின்னு வரும் அது நமக்கு கண்ட்ரோல்லே இருக்காது ரெண்டாவது எரிச்சலாக இருக்கும் அந்த இடம் எரி அவ்வளோ எரிச்சல் இருக்கும் ஆண் உறுப்பாக இருந்தாலும் பெண் உறுப்பாக இருந்தாலும் அந்த ஆரம்ப அந்த நுனி இருக்குது பற்றியா அந்த இடத்துல புண்ணு அப்படியே வீரல் வீரலாக விரிசலாக ஏதோ பிளேடு அளவு மாதிரி கூட அவ்வளோ மென் ஆனால் ஒரு மய அகலம் தான் இருக்கும் அந்த மாதிரி அப்படியே வீர் வீராக கீழ்ச்ச மாதிரி இருக்கும் அது ஒரு எரிச்சல் வரும் அந்த மாதிரி அதுவும் இந்த மாதிரி பிரச்சனையினால் வர்றது தான் அதுக்கு பிறகு அடிவயிறு கணத்துட்ருக்கும் அடிவயிறு வலிக்கும் எங்கே போனாலும் நமக்கு உட்காரவும் முடிக்காது நிற்கவும் பிடிக்காது அது மாதிரி ஒரு அன்இீஸியாக இருப்போம் நம்ம எப்போ பார்த்தாலுமே ஒரு அன்இீசினஸ் இருந்துகிட்டே இருக்கும் இது வந்து தாகம் வர நிறைய எடுக்கும் ஆனால் குடித்தா யூரியனை அடக்க முடியாது இந்த பிரச்சனையெல்லாம் அதிகமாக இப்படிலாம் இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் அது தவிர இதை பறந்துறனால நமக்கு சோர்வு ஜாஸ்தியாக வரும் மன அழுத்தமும் ஜாஸ்தியாக வரும் இதெல்லாம் என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம நார்மலாகவே சாதாரணமாகவே வராமல் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா வாரத்தில் ஒரு நாள் அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் நம்ம வந்து முருங்கைக்கீரை சாப்பிடலாம் அல்லது வாழைத்தண்டு சாப்பிடலாம் வாழைத்தண்டு ஜூஸை வெறுமனையே ஒன்றுமே பண்ண வேணா உங்களுக்கு எதுவுமே தெரியாது பண்ணவே தெரியாது அல்லது பேச்சுலராக இருக்கேன் எங்கேயாவது ரூமில் இருக்கே அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் வாழைத்தண்டை வாங்கிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா அதை மேலே இருக்கிற தோளில் இருக்கிற சாரெல்லாம் கூட தான் நல்லது ஆனால் அதெல்லாம் அழுக்கோடு இருக்கும் அதனால் அதெல்லாம் வேண்டாங்கிறதுனால எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த தண்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி அப்படியே அதை ரொம்ப மெலிசு மெலிசாக சீவுற மாதிரி சீவிட்டு அந்த உருளைக்கிழங்கு கட்டையிலலாம் வச்சு கூட சீவலாம் அப்படி இல்லையே நமக்கே அழகாக க கத்தியாலையும் மெல்லிசாக நறுக்க தருன்னா அப்படியே நறுக்கிக்கலாம் அந்த மாதிரி நறுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் பொழிஞ்சிட்டு அதில் சிட்டிக்க மஞ்சள் பொடியை போட்டு சிட்டிக்கு உப்பையும் போட்டு கலந்துட்டு அப்படியே வெறுமன பச்சையாக அப்படியே சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டுட்டு வந்தாலும் இந்த கற்கள் சேரது சேரவே சேராது அப்படியே கற்கள் இருந்தாலும் ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளே இருக்கும் தெரியாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு வழியெலாம் வராது அந்த டைமில் அப்படி இருந்தால் கூட இது வெளியேற்றிடும் கரைச்சி வெளியேற்றிடும் அதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது அப்படி சப்போஸ் இந்த மாதிரி இதை இது ஈஸியாக செய்யலாம் அதுக்கு அந்த மாதிரி நறுக்கி சாப்பிடக்கூட இஷ்டம் இல்லை டைம் இல்லை அப்படின்லாம் நினைக்கிறவங்க அந்த தண்டை வாங்கிட்டு மேல தோளுத்து கீழ்த்தூள்லாம் பண்ணிவிட்டு ஒரு நசுக்கு நஸ்கி அப்படியே புழிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அவ்வளோ சார் வரும் பச்சை சார் அந்த சாரை வடிகட்டிட்டு அப்படியே குடிச்சிடுங்க அதில் வேறு எதுவுமே போட வேண்டாம் அதில் வேணும்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு அவ்வளோ திக்காக இருக்குது அந்த டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கலைன்னா கொஞ்சம் வேணால் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்காங்க இவ்வளோதான் இதை அப்படியே சாப்பிட்டாலும் இந்த பிரச்சனை போயிடும் ஆனால் வாழை வாழைத்தண்டு ஜூஸ்லாம் எப்பவும் தினம் 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 எடுக்கக்கூடாது வாழைப்ப வாழைத்தண்டு ஜூஸை மட்டும் இல்லை வாழைத்தண்டையே கூட தான் அடிக்க அடிக்கடி எடுக்கலாம் ஆனால் தினம் தினம் எடுக்கக்கூடாது அடிக்கடிக்கும் தினம் தினத்துக்கும் வித்தியாசம் இருக்குது தினம் எடுக்கக்கூடாது அது அதுவும் ஜென்ஸ் வந்து அந்த வாழைத்தண்டு ஜூஸோ அல்லது வாழைத்தண்டிகள் த தண்டோ சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க வாழைப்பு சாப்பிட்றது எல்லாமே நல்லது ஆனால் அது வந்து அதிகமாக யூரின் வெளியில் போக ஆரம்பிச்சதுன்னு நினச்சிக்கோங்களேன் அதை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கும் அதனால் போகிறது போகாமல் தடுக்கிறது தான் நல்லதே தவிர போகிறது தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் இதை அதுக்காக நம்ம யூரின் போகாமல் இருந்தாலும் நமக்கு சிறுநீரக கற்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் இதிலெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன் அதை வாரத்தில் ஒரு நாளோ அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவோ அப்படி சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நார்மலாகவே தான் இருப்பீங்க இப்போது உங்களுக்கு கற்கள் வந்துடுது அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கானது தான் இப்போ நான் சொல்கிறேன் அந்த தீர்வை தான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தாலே கண்டிப்பாக அந்த உங்களுக்கு சிறுநீரக பையில் இருக்கிற அந்த கற்கள்லாம் கரைஞ்சி அந்த குழாவில் வந்து அடைச்சிக்கிறது பற்றிலாம் அதெல்லாம் அப்படியே கரைஞ்சி வெளியில் வந்துடும் ஒரு கஷ்டமும் இருக்காது வழி இல்லாமல் போயிடும் என்னென்னா ஆப்பிள் சீடர் வினிகர் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆப்பிள் சீடர் வினிகர் அப்படின்னு ஒரு லிக்விட் ஒன்று இருக்குது அதை வாங்கி ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் போட்டு கா காய்ச்சின தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுருங்க தண்ணியை அதுக்கு பிறகு இந்த இதையும் போட்டுட்டு கலக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க எதுவுமே அதாவது அது திருப்பி கொதிக்க வேண்டாம் அப்படியே அதில் கொதிக்கிற தண்ணியில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டுட்டு கலக்கி நல்லா கலக்கி விடுங்க வேணும்னா உங்களுக்கு தேன் கூட ஒரு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையானது தேவை இருந்தால் போட்டுக்கலாம் அவசியம் ஒன்றும் கிடையாது ஆனால் போட்டுக்கின்றா தப்பும் கிடையாது அப்படி போட்டு அதை கலந்து ஆற வச்சு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க அதாவது வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு இந்த ரெண்டு லிட்டர் தண்ணியும் உங்களுக்கு ஒரு நாள் பூருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கணும் அதை வந்து அப்பப்போ உங்களுக்கு எப்பெல்லாம் தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போது இதை குடிக்கலாம் ஆனால் உங்களுக்கு தண்ணி குடிக்கணுங்கிற ஆவலாதையும் இருக்கும் இல்லையா அப்போது இதை ஒரு டைம் இதை குடிச்சிட்டு ஒரு டைம் சாதாரண தண்ணியை நீங்கள் ப்யூரிஃபை வாட்டரை நீங்கள் சாப்பிடலாம் அதனால் தப்பு கிடையாது அந்த மாதிரி இதை தொடர்ந்து ஒரு மூணு நாள் சாப்பிட்டா கூட போதும் அப்படி இல்லையா மூணு நாள் சாப்பிட முடியலன்னா ஒரு நாள் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் சாப்பிட்லாம் இது ஆக மொத்தம் ஒரு நாளை அந்த சாப்பிட்ற ஒரு நாளைக்கு இந்த ரெண்டு லிட்டர் தண்ணியில் அதை கலந்து ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் மொத்தமே நீங்கள் மூணு லிட்டர் தண்ணி குடித்தா போதுங்கிறதுனால இது ரெண்டு லிட்டரு இந்த தண்ணியே இருக்கிறதுனால நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணியை சாதாரண தண்ணியாக குடிக்கிறதுக்கு நடுப்புற நடுப்புற குடிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அதாவது இதுதான் செய்யணும் இவ்வளோதான் பண்ணணுங்கிற கரெக்டான அளவெல்லாம் கிடையாது ஆனால் இப்படி செய்யலாங்கிறது ஓரளவான கணிச்ச கணிக்கப்பட்டு பழகப்பட்ட ஒரு அளவை தான் நான் சொல்கிறேன் அதாவது தண்ணி வந்து இதை விட கூட எனக்கு தாகம் எடுக்கிறது விக்கல் எடுக்கிறது சாப்பிடும்போது எனக்கு தண்ணி குடிச்ச பழக்கம் இப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் கூட குறைவு ஆனால் அதெல்லாம் தப்பு கிடையாது உடனே ஐயோ சாப்பிடக்கூடாது வைக்கணும் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க தண்ணிலாம் நல்லது தேன் எந்த அளவுக்கு நல்லதோ அதே போல் தான் தண்ணியும் அதையும் ஓவராக சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஏன்னால் ரொம்ப சில பேர்லாம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சொம்பு தண்ணி குடிப்பாங்க அப்படிலாம் குடிக்கக்கூடாது அப்படி குடிக்கிற தண்ணியும் என்ன பண்ணுவாங்க ஃபாஸ்ட்டாக குடிப்பாங்க கிடு கிடு கிடுன்னு ஒரே மூச்சில் குடிச்சு முடிச்சிடுவாங்க அப்படியும் குடிக்கக்கூடாது எது ஒன்றுமே இப்போ காஃபி டீ வேண்டாத ஒன்று தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் அதையே சப்பி சூப்பி அப்படி தான் சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் தண்ணியை தண்ணியை வந்து அப்படி சப்பி சூப்பி குடிக்கிற அளவுக்கு டேஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம் ஆனால் அப்படி சாப்பிட வேண்டாம் ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம் இல்லை கார் டம்ளர் அரை டம்ளர் அப்படி சாப்பிடலாம் அதே போல் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி எடுத்து சாப்பிடலாம் அது இல்லாமல் தொடர்ந்து அப்படியே ஊற்றி முழுங்கக்கூடாது குடிக்கக்கூடாது அதுலேயும் ஃபாஸ்ட்டாக குடிப்பாங்க கட 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 கடன்னு அப்படி குடிப்பாங்க அப்படி குடி அப்படியும் குடிக்கக்கூடாது அது அந்த மாதிரி சாப்பாட்டுலையும் சில பேர்லாம் வேகமாக ஊட்டி ஊற்றி சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடக்கூடாது இதெல்லாம் வந்து எல்லாரும் பண்பாடுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது ஆரோக்கியமானது நம்ம நிதானமாக தான் சாப்பிட்ணும் கடித்து மென்னு மென்று தின்றால் நூறு வயது நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி தான் எல்லாமே நம்ம எது ஒன்றையுமே நம்ம நாக்கில் பட்டு எச்சலோடு கலந்து அது இப்போ உழண்டு பரண்டு திரண்டு வாய் வாய்க்குள்ளே எல்லாம் பண்ணிவிட்டு அது உள்ளே போச்சுன்னா அவ்வளோ ஆரோக்கியம் நம்ம எச்சலையே நமக்கு எதுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு நம்ம இப்போ சாப்பிட்ற பொருள் இருக்கிற அத்தனை வேண்டாத பொருளாக இருந்தால் பேக்டீரிய சார்ந்த அதெல்லாம் பிரிஞ்சு போறதுக்கும் அதே போல நல்லது நம்ம உடம்புல சேர்றதுக்கும் அந்த உமிழோட சேரும் போது தான் தான் நமக்கு எச்சலும் சுரக்கிறது எச்சல் சுரக்கலைனாலே வந்துடும் வியாதி மொத்தமும் மாதிரி எச்சல் சுரக்கிறதையும் நம்ம கவனிக்கணும் எச்சல் சுரக்கிறதான்னு அந்த மாதிரி அது சில பேருக்கு ரொம்ப அதிகமாக சுரக்கும் நீங்கள் கவனிச்சு பாருங்கள் ரொம்ப பசிக்கும் ரொம்ப இது பண்ணுவாங்க அடிக்கடி சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க ஆனால் வெயிட்டே போட மாட்டாங்க அப்படிலாம் இருப்பாங்க ஆனால் எல்லாமே அளவு அளவுதான்னு வச்சுக்கோங்க இப்போ அளவாக அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றதும் இந்த தண்ணியை குடிக்கிறதுமே உங்களுக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுத்துரும் அந்த கற்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அதாவது உங்களால் வாழைத்தண்டெல்லாம் சாப்பிட முடியல அதெல்லாம் அதெல்லாம் நேச்சுரல் ஃபுட்டு அது சாதாரணமாகவே நம்ம ஃபுட்டாகவே எடுத்துக்கலாம் சாப்பாட்டுக்குள்ளேயே சேர்த்து சாப்பிடலாம் அப்படிலாம் செஞ்சும் இந்த கற்களை போக்குறதுக்காக இதை நான் சொல்கிறேன் அது இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக வெளியில் ஏறிடும் இது ஒன்றாச்சா ரெண்டாவது ஒன்று செய்யலாம் என்ன செய்யலான்னா க்ரீன் டீ அப்படிங்கிறது கிரீன் டீங்கிறது வந்து சாதாரண டீ போல் கிடையாது அது வேறவே இது வேறவே அதனால் இந்த க்ரீன் டீங்கிறது நம்ம கடையில் எல்லாத்துலேயும் கிடைக்கிறது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது எல்லாத்துலேயும் அதில் வாங்கி அதை வாங்கி வச்சுக்காங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு கப்பு அந்த சின்ன கப்பு இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு நீங்கள் அந்த க்ரீன் டீயை சாப்பிட்லாம் மூணு டைம் சாப்பிட்லாம் எப்போ ஒன்றானு சாப்பிட்லாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுக்கு டீ சாப்பிட்ணுன்னு நினைக்கிறதில் டீயை சாப்பிடாமல் அதுக்கு பதிலாக இந்த க்ரீன் டீயை சாப்பிடுங்க இதை என்ன பண்ணணுன்னா ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கிறீங்கன்னா இந்த க்ரீன் டீயை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கூட போட்டுடலாம் அப்படி போட்டுட்டு அதை கலக்கிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கூட கொதிக்கலாம் சுண்டணும்னு அவசியம் இல்லை ஆனால் கொதிக்கணும் நல்லா கொதித்த பிறகு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு கிளாஸ் டம்பரில் வச்சுக்கோங்களேன் அதை அதில் ஊற்றி வச்சுன்னுட்டு வேணும்னா தேன் கலந்துக்கங்க தேனும் நல்லது தான் அதனால் தேன் அதில் கலந்துண்டு உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு வேணுங்கிற ஸ்வீட்டுக்கு கலந்தால் போதும் அதுவும் ஒன்றரை ஸ்பூன்லாம் கலக்கணுன்னு அவசியம் இல்லை எனக்கு நிறையா ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றரை ஸ்பூன்லாம் கலக்காதீங்க அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு அதில் ஊற்றி கலந்துக்கங்க அதை கலந்துண்டு அதை மெதுவாக சப் பி சி உப்பி அப்படி குடிங்க அப்படி நிதானமாக அந்த வாயில் பட்டு நாக்கில் பட்டு அதுக்கு பிறகு உள்ளே இறங்கணும் அப்படி அந்த நிதானமாக அந்த அந்த ஒரு கப்பு டீயை க்ரீன் டீயை சாப்பிட்லாம் காலம்புரை மத்தியானம் ராத்திரினு ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னால் சாப்பிடாதீங்க ஆனால் அதுக்கு முன்னாலேயே சாப்பிட்டுடுங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் கேஷுவலாக எப்பவும் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி சாப்பிடலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது எது வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் அதிகமாக காரம் உப்பு இல்லாமல் எண்ணெய் எண்ணெய் அதிகமாக சேர்க்காம எல்லா சாப்பாடும் சாப்பிடுங்க இந்த கல் வந்து வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறவங்க அந்த மாதிரி வழியெல்லாம் போகணுங்கிறதுக்கு இதை மாதிரி அதாவது காரம் அதிகம் எடுத்துக்காதீங்க மசாலா எடுக்காதீங்க அந்த அதெல்லாம் இருந்தாலே போதும் எண்ணெய் ஜாஸ்தி சேர்த்துக்காதீங்க இது இருந்தாலே போதும் அதே போல் எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ ஒரு நாளைக்கு ஒரு மத்தியான நேரத்தில் அந்த எலுமிச்சை மிழம் ஜூஸை சாப்பிடலாம் பனிகாலமாக இருந்தால் எப்படி சாப்பிட்றதும்பிங்க ஆனால் பனிகாலமாக இருந்தாலும் அதை சாப்பிடலாம் லெமன் ஜூஸில் அப்படி லெமன் ஜூஸ் சாப்பிட முடியாது எனக்கு சளி பிடிச்சி கொண்டு ஃபீல் பண்ணுறவா அதெல்லாம் சளிலாம் பிடிக்காது ஏன்னா அதிலலாம் சி விட்டமின்லாம் இருக்குது இருந்தாலுமே அப்படி நினைக்கிறீங்கன்னா மோரில் கலந்து சாப்பிடுங்க அது ஒன்றும் தப்பை கிடையாது அதே போல் தான் இது வாழைத்தண்டு ஜூஸை கூட மோரில் கலந்து சாப்பிடலாம் இவ்வளோதான் இதெல்லாம் இப்படிலாம் நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிறுநீர் பையில் இருக்கிற உப்பு கட்டிகள் கற்கள்ங்கிற நந்தெல்லாம் அந்த மாயையெல்லாம் வெளியில் வந்துடும் அப்படியே அத்தனையும் சரியாகி நல்லாவே ஆகிடுவீங்க அதுக்கு பிறகும் எப்பயாவது இதெல்லாம் நினச்சி நினச்சி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தொடர்ந்து இல்லை ஆயசுக்குமே கண்டிப்பாக எப்போவும் வராது இது கேரண்டீடு இதெல்லாம் பழகினது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு நலம் அடைஞ்சவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க அதனால் தைரியமாக செய்யுங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்